இந்த தித்திக்கும் தீபாவளியை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உடன் கொண்டாடி மகிழுங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை மந்திரி இருக்கு, அத்தனை மந்திரி மகாட்டு போய் செஞ்சர் இருந்து, கார்டன் இருந்து, ஜீவாஜர் இருந்து, எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டோம். எளிய மக்களா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட? அவர் வந்து நல்லா இருக்கும். ஒரு நடிகர் இப்ப அரசியல் வந்திருக்காரு, அது நம்ம சொல்ல வேணும். மாநாடு அப்படின்னாலே அந்த கட்சியுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க கிட்டலாம் வந்துட்டு பெரிய உற்சாகம் இருக்கும். அதே போல சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க இப்படி அவங்களுக்குமே இது ஒரு உற்சாகமாக தான் இருக்கும். பல்வேறு மாநாடுகளை அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எளிய மக்கள், எளிய குட்டி குட்டி வியாபாரிகள், அவங்களுடைய உணர்வுகள்லாம் என்ன? தாவேக்கா மாநாட்டுக்கு வந்திருக்காங்க, அது எல்லாவற்றையுமே கேட்போம். இப்போ அண்ணன் ஒருத்தர் சுக்கு காப்பி வித்துட்ருக்காரு, நல்லா இருந்துச்சு, முதலையே வாங்கி சாப்பிட்டோம், அவர்கிட்ட பேசுவோம். அண்ணே வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் முத்து. எந்த ஊருண்ணே? சொந்த ஊர் கும்பகோணம், இப்போ இருக்கிறது வந்து திருப்பூரில் இருக்கும். திருப்பூரில் ஆமாங்க. மாநாட்டுக்காக இப்போ வந்திருக்கீங்களா? மாநாட்டுக்காக வந்து எல்லா ஊர்லேயும் திருவிழாவுக்கு அப்போ போவோங்க, போய் வியாபாரம் பார்ப்போங்க. ஆனால் இதில் வந்து கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க, இப்போ 3 லட்சம் பேர் வர்றதா சொல்கிறாங்க. சரி, அதனால் சம்பாதிக்க வந்து வந்திருக்கீங்க. ஓகே, இது 3 லட்சம் பேர் வருவாங்கன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ வந்து விற்பனையாகும், உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கும்? என்னுடைய எதிர்பார்ப்பு 7-8 ரூபா வரையும் எதிர்பார்க்குறாங்க. எதுங்க? 7-8000 வரையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சுக்கு காப்பி எவ்வளோ? ஒரு சுக்கு காப்பி 10 ரூபாய்க்கு விற்கிறோம். 10 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்? அதில் வந்து எனக்கு வந்து ஒரு காப்பி விற்றா எனக்கு 3 ரூபா கிடைக்கும். ஓகே ஓகே, அப்போ 8000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா ஓரளவு நிறைய ஹார்ட் ஒர்க் விற்கணுங்க. ஆமாங்க. எங்கே தயாரிப்பீங்க? இப்போ அங்கேருந்து வந்திருக்கீங்க, பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே தயாரிப்பீங்க? பொருள் வந்து யாராச்சும் வீட்டுங்களில் கேட்டுக்கிட்டு அவங்க இடம் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரி அங்கே வச்சு தயாரிச்சு அப்படியே கேன்ல வச்சு சுற்றி வரும். உங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருமே எந்த ஊருக்கு போனாலும் அவங்க ஓகே அன்பா வந்து அந்த இடம் கொடுத்துருவாங்க? இடம் கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாநாடுக்கு இந்த மாதிரி போயிட்டு இது சுக்கு காப்பி வித்துருப்பீங்க? மாநாடை விட கோயில் திருவிழாவுக்கு நிறைய இருக்கேன். இப்போ மாநாடுன்றது வந்து இது ஒரு 10வது மாநாடு. ஒரு வியாபாரியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி? அப்புறம் உங்களுடைய வேற ஏதாவது அவர் வந்திருக்கிறத ஒட்டி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நல்ல ஆள் சப்போர்ட் இருக்குங்க. இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து படத்தில் நடிக்கிறவர், ஒரு நடிகர் இப்போ அரசியல் வந்திருக்காரு, அது நம்ம சொல்ல வேணும். அவருக்கு செல்வாக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? பையன் டிரைவராக இருக்காப்புல, பொண்ணு வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருடைய ரசிகர்கள், என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? பையன் வந்து இவர் தான், விஜய் தான். என்ன? நானும் விஜய் தானுங்க. அக்கா உங்கள் பேர் என்னங்கக்கா? என் பேர் பாஞ்சாலி. பாஞ்சாலி, எந்த ஊருக்காரங்க? தர்மபுரி. பொரி வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்துடுவீங்களா? எப்படி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, எப்படி எப்படி தயாரிப்பீங்க? இங்கே உங்களோட பிளான் என்னவா இருக்கும்? அங்கேயே தயாரிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. வண்டியில ஒரு 10-20 பேர் வரங்க, அங்கேருந்து வந்து இங்க கொட்டி வைக்கிறோங்க. இப்ப மாநாடு, எங்க மாநாடு திருவிழா நடந்தாலும் கோயில் திருவிழா அப்படி வந்தா அந்த இடத்துல போயிட்டு வியாபாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எங்களுக்கு 2 பொண்ணு, 1 பையன். என்ன பண்றாங்க? அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, பையன் காலேஜ் படிக்கிறான். ஓ சூப்பர் சூப்பர். பையன் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? தாவேக்கா மாநாடுக்கு இதை பொறிவிக்க போறீங்க, என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? பையனுக்கே தெரியாது, நாங்க சொல்லாம அனுப்புங்க. வீட்டுல போனா கேட்க மாட்டாரா? என்ன, அவர் யாருடைய ரசிகர்? விஜய் ஒரு ரசிகர் தான். அப்ப அவரு கூப்பிட்டு வந்திருந்தா பாத்துருப்போம். வராங்க, நாளைக்கு வராங்க, வண்டி வருது, வராங்க. ஓ, தனியாக அவங்க ஒரு டீம் வராங்க கிளம்பி. நீங்கள் பையன் அங்கே ஒரு ரசிகராக அங்கே பார்ப்பாரு, வேடிக்கை பார்ப்பாரு, நீங்கள் ஒரு வியாபாரியாக இங்கே வந்து எல்லாருக்கும் பொறி கொடுத்துக்கிட்டு சேவை செஞ்சிட்ருக்கீங்க. இங்கே அடுத்து கரும்பு கடை போடுற ஒரு அண்ணன் இருக்காப்புல, அவர்கிட்ட பேசுவோம். அண்ணா உங்கள் பேர்? சண்முகம். நீங்கள் கரும்பு கடை வச்சுருக்கீங்களா? எத்தனை வருஷமாக கரும்பு கடை வச்சுருக்கீங்க? 10 வருஷமாக வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி மாநாடு திருவிழா அப்படிலாம் வந்தால் இந்த மாதிரி கடை போட்டுருவீங்களா? ஆமாம். உங்களுக்கு இது இது மாதிரி எத்தனை மாநாடு பார்த்துருக்கீங்க? நான் 5 மாநாடு பார்த்துருக்கேன். அதாவது உங்களுக்கு வியாபாரமாக எவ்வளோ எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? கரும்பு கடை ஜூஸ் இந்த தடவை போட்டால் இவ்வளோ லாபம் எனக்கு வரும் அப்படின்னு என்ன எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டில், தாவேக்கா மாநாட்டில்? நாளைக்கு வியாபாரம் எல்லாம் ஓடும். ஓடும். உங்களுக்கு கரும்புனா எப்படி எப்படி எந்த ஊருக்கார நீங்கள்? சேலம் மாவட்டம். சரி, இப்போ கரும்பு ஜூஸ் வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு? இந்த மாதிரி மாநாடு வந்தால் எவ்வளோ வியாபாரம் ஆகும்? 10,000 ரூபா லாபத்துக்காக செலவு பண்ணி வரீங்க. சரி, ஒரு இந்த திரு விஜய் அவருடைய மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. ஒரு குட்டி குட்டியா இப்படி சின்ன தொழில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியா, ஒரு
எளிய மக்களா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட? அவர் வந்து நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா பண்ணலையா? இல்லை, என்னோட கணிப்பு. உங்களுக்கு அவரை பிடிக்குமா? தேநீர் விற்கிற ஒரு அண்ணனை பார்த்துருக்கோம், அவர்கிட்ட பேசுவோம். நீங்கள் இது மாதிரி எத்தனை மாநாடு பார்த்துருப்பீங்க? தமிழ்நாடு எத்தனை மந்திரி இருக்கு அத்தனை இதுக்கு மாநாடு போயிருக்கோம். போயிருக்கீங்க? கருணாநிதி மாநாடு, விஜயகாந்த் மாநாடு, ஸ்டாலின் மாநாடு, இப்போ வைக்கிய தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கே திருவிழா இருக்கோ எல்லா மாநாடு எல்லாத்துக்கும் போயிடுவோம். போகாத ஊர் பவஞ்சி ஊர், மைசூர் வரைக்கும் போயிடும், கேரளா வரைக்கும் போயிடுவோம். இந்த இந்த காப்பி விற்கு உங்களுக்கு புலப்பாடு தான், வேறு வழி இல்லை. ஒரு ஒரு மா ஒரு மாநாட்டுக்கு போனால் எவ்வளோ காப்பி விற்கும்னு எதிர்பார்ப்பீங்க? ஒரு இடத்துக்கு போனால் வந்து என்னது இடவாடிக்கு வந்து ஒரு 5000 கிடச்சி, இங்கே உள்ள அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு வந்து 2000-3000 இப்போ கொண்டு போகலாம். இப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மாநாடு அவருடைய கூட்டங்களுக்கு போனால் எவ்வளோ விற்கும்? அது எப்படி 4000-5000 விற்கலாம் விற்றுலாம். இப்போ திரு விஜய் அவருடைய தாவேக்கா மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே எவ்வளோ விற்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுதான் எல்லாம் வந்து மக்கள் வந்து குடிச்சு விரும்பினா தான், விரும்பாட்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியும். வந்து பஸ்ஸு கூட இல்லாமல் போக வேண்டியதுதான், அவ்வளோதான் வழி. நீங்கள் மறைந்த திரு எம்ஜிஆர் மறைந்த முதலமைச்சர் அவருடைய மாநாடுக்கெலாம் போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை மந்திரி இருக்கு அத்தனை மந்திரி மாநாடு போயாச்சு. எம்ஜிஆர் இருந்து, கருணாநிதி இருந்து, சிவாஜி இருந்து எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டோம். அப்போ இருந்தே இந்த தேநீர் விற்கிறது தான் வந்து கேணத்துக்கு 20-25 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு வயசு வந்து 70 வயசு ஆச்சு. வேறு வழியில் எனக்கு 4 பிள்ளைகள், பொட்டை பிள்ளை இல்லை. இதை வச்சு தான் நான் பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கு ஒரே பையன் தான், அவன் கல்யாணம் முடிச்சு அவன் வேற போட்டான். நம்ம இதை தூக்கிறது நம்ம பிள்ளை குட்டியை பார்க்கணும். பரவாயில்லண்ணே, ஒரு டீ கேனை தூக்கி 4 பெண் குழந்தைகளை காப்பாற்றிட்டீங்க, ஒரு பையனை படிக்க வச்சு அவரை காப்பாற்றிட்டீங்க. பெரிய விஷயம்னா பல முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க, இவர் அடுத்து ஒருத்தர் முதலமைச்சர் கனவோடு அடி எடுத்து வைக்கிறாரு. எல்லா வாக்கள் நல்ல பொண்ணாக இருக்கு. அவரு விஜய் வந்து நல்ல மனுஷன் தான், அவரு பேர் போகலும் நல்ல போகல தான், இந்த குறை இல்லை. நல்ல மாதிரி வருவார், வெற்றியோடு வருவார். தமிழ்நாட்டு எம்ஜிஆர் ஆண்டு வீடு தொகுதியில் ஜெயிச்சால இல்லையா? எம்ஜிஆர் ஜெயிச்சது ஆண்டு வீடு தொகுதி, அது எங்கள் தொகுதி. ஓ இல்லையா, எம்ஜிஆரே ஜெயிச்சது எங்கள் தொகுதியில் தான் ஜெயிச்சது. அமெரிக்காவில் படுத்திருந்தாரு, ஜெயிச்சது எங்கள் ஊரில் ஆண்டிபட்டி தொகுதியில். அப்போ ஆண்டிப்பட்டிக்காரர் இங்கே விக்ரமாண்டிக்கு வந்து விஜய் அவர்களை வாழ்த்துறீங்க? வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, வல்லாண்டு வாழ்க்கை. ஓகே ஓகே. மொதல் மொதல் தேனி டீ விற்றது எவ்வளோக்கு விற்றீங்க? மொதல் மொதல் 50 காசு விற்க, 50 காசு டீ விற்றான். டீ 50 காசு டீ விற்றான், 1 ரூபாய்க்கு விற்றேன். இப்போ 10 ரூபாய்க்கு ஆச்சு. இது நேரத்து எத்தனை வருஷம் நான் இந்த காப்பி செட்டி தூக்கியிருக்கேன், அதை பாருங்க. என் குடும்பத்தில் வாழ வைக்கணும், வெளியில் காப்பாற்றுங்க. நானும் இந்த கஷ்டத்துக்கு தான் சொல்லி, எனக்கு வேறு சொல்லிடலை. சென்னை நாளைக்கு திரு விஜய் என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு டீ கடை டீ விற்கிறவராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? அவங்களை பார்த்து என்ன மனசு வச்சா எதுவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு காலையிலேருந்து நம்ம வரப்போ நிறைய இடங்களில் பேனர் வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது 50 மீட்டர் 100 மீட்டருக்கு ஒரு பேனரை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சில இடங்களில் பேனர்லாம் அப்புறப்படுத்தினாங்க காவல்துறையினர் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். என்ன இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட கேட்பேன் என்ன நடந்ததுன்ட்டு. வணக்கம், எங்கேருந்து வரீங்க? அண்ணா வணக்கம்ண்ணா, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் கொடிமா கிளைக்கழகம். இவர் வந்து கேணிப்பட்டு கிளைக்கழகம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏதோ எங்களுடைய முடிஞ்ச ஒரு நாங்கள் எல்லாம் வந்து அன்றாட உழைக்கிற ஒரு மக்கள் தான். டெய்லி வர காசை வச்சு சரி ஓகே, ஒரு புதுசாக ஒரு அரசியல்வாதி வராரு, சரி ஐயா வராரு, தளபதி வராரு, அவருக்கோசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், தளபதி மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி திரட்டி நாங்கள் வந்து பைபாஸ் முத கொண்டு பேனர் வைத்தோம். ஊர்லேயும் பேனர் வைத்தோம். பைபாஸில் பார்த்தீங்கன்னா முந்தானத்து வச்சோம். அப்பயும் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பேனரை அப்புறப்படுத்திட்டாங்க, கிழித்து ஓரம் தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து நேற்று நைட்டு வந்து மறுபடியும் கட்டையை மட்டும் கட்டிட்டு போனோம், பேனர் அப்புறப்படுத்திட்டாங்க, கட்டையை மட்டும் கட்டிட்டு போனோம். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பயும் வைக்க விடாமல் கட்டையும் உடச்சி தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க. மறுபடியும் ஒரு ஜங்ஷனில் ஒரு பேனர் இருந்தது, கூட்டியார்பட்டு ஜங்ஷனில், அந்த பேனரையும் இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க. இது என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை. தளபதிக்கோசம் நாங்கள் வச்சுருக்கோம், ஏதோ எங்களால் முடிஞ்சது. இது ஒன்றும் கட்சியிலேருந்து ஒன்றும் நிதி ஒன்றும் வரல, அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கி நாங்கள் வைக்கல. தளபதி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வச்சோம். இதை மாதிரி பண்ணுறாங்க, இது என்ன ஒரு நாயன்னே தெரியல. இல்லை போலீஸ் என்ன சொல்கிறாங்க பேனரை எடுத்து போடுறப்ப? போலீஸ்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இது வந்து எங்களுக்கு மேலெடுத்து வந்து ப்ரெஷரு, நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க, நீங்கள் வந்து இதில் வந்து குறுக்கில் நிற்காதீங்க, எடுக்க சொன்னால் நீங்கள் கம்முன்னு இருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு ஓரம் வச்சுட்டு போயிடுறோம், நீங்கள் வந்து உங்கள் மேலிடத்தில் நீங்கள் பேசுங்கன்றாங்க. இது யார் மேலிடத்துலேருந்து ஆயுதம் கொடுக்குறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல விரும்பலை.
கூட இருக்கிற அனைத்து கட்சிகளுமே கூட தளபதி எங்க மேல வந்துருவாரு, இவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு 26ல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு இது வரலாம். ஸோ அதனால் வந்து பேனர் வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா பைபாஸ்லேயுமே பேனர் இருக்குது. ஒரு 100 அடிக்கு ஒரு பேனரு, 50 அடிக்கு ஒரு பேனரு வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து கட்சி ரீதியாக வந்து பணம் கொடுத்து வைக்கலை. அவர்கள் வந்து தொண்டர்கள் சேர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவர்களால் முடிஞ்ச ஒரு நிதியை வச்சு தான் வந்து ஒரு பேனர் வைக்கிறாங்க. இதை மாதிரி இருக்குதே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026ல் ஒரு மாற்றம் வரும், தளபதியால் ஒரு மாற்றம் வந்துடும், பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இது இருக்கக்கூடாது, நம்ம வந்து இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை நடக்குது. மாநாடு நடக்கிற இது என்ன 1 கிலோமீட்டர் இருக்கும், இதில் இந்த சித்தனையிலேருந்து நம்ம பேரணி வரைக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு மட்டும்தான் வந்து கொடி நட்டு வச்சுருக்காங்க பைபாஸில். இதே அனை வேறு கட்சிகள் வந்து மாநாடு நடத்துனாங்கன்னா சென்னையிலேருந்தே பைபாஸ் நடுக்கம் வந்து அவங்களுடைய கட்சி கொடி வந்து பைபாஸில் நட்டுருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி கொடியும் இல்லை. இதுக்கெலாம் என்ன, இதோடைய யாருடைய அழுத்தம் இது? அதிகாரிக்கிட்ட கேட்டால் இது எங்களுக்கு மேலெடுத்த அழுத்தம், நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் தலைமையில் பேசுங்கன்றாங்க. நன்றி நன்றி, புரியுதுண்ணா உங்கள் உணர்வு. அதாவது என்னென்னா ஆளுங்கட்சி ஆளும் திமுக காவல்துறை மூலமாக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் காவல்துறைனா எங்ககிட்ட ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க, நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் அப்படின்னு அழுத்தம் தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பொதுவாகவே ஒரு பெரிய பெரிய மாநாடு இல்லை பெரிய திருவிழாக்கள்லாம் நடந்தால் பக்தர்களுக்கு தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லோருக்குமே உற்சாகம் இருக்கும். அதே நேரத்தில் இப்படியான மாநாடுகள் திருவிழாக்கள் அவர்களையெல்லாம் நம்பித்தான் சின்ன சின்னதாக கடை வச்சுருக்கிறவங்களும் வராங்க. நமக்கு ஏதாவது சின்னதாக பொழைப்பு நடக்கும் அப்படின்னு குறிப்பாக தாவேக்காவுடைய மாநாட்டிலையும் அப்படியான நம்பிக்கையோடு எளிய மக்கள் குட்டி குட்டி வியாபாரிகள் டீ விற்கிறவங்க பொறி விற்கிறவங்க மாங்காய் விற்கிறவங்க இப்படி நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்களுடைய உணர்வுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க, என்ன குழந்தைகள் பற்றி குடும்பத்தை பற்றி. அதே நேரத்தில் கூடுதலாக திரு விஜய் மீது ஒரு பற்று இருக்கிறதையும் அவங்க வெளிப்படுத்தினதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு ஆசைக்காகவும் இங்கே வந்திருக்காங்க. பொள்ளாச்சி தேனி இந்த பக்கம் சேலம் அப்புறம் நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர்லாம் சொன்னார், எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் டிவி வித்துக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு அவர் சொன்னார், மாநாட்டில் வந்து நல்ல வியாபாரம் கிடைக்கும் அப்படின்னு. இதுவே இன்னொரு சில அரசியலையும் உணர்த்தி இருக்கு. அந்த காலத்திலேருந்து இன்று வரை தேநீர் விற்கிறவங்க தேநீர் விற்கிறவங்களாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த தலைமுறை மிகப்பெரிய அளவில் வளரணும், அதாவது கல்வியால் அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும். அப்படியான ஒரு அரசியலை எளிய மக்களை தூக்கி விடுகின்ற அரசியலை எளிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை அரசியல் களத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். தாவேக்கா மாநாட்டிலையும் நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களையும் இப்படியான மக்களை சந்தித்ததுலேயும் நிறைய விஷயங்களை உள்வாங்க முடிஞ்சது. இன்னும் பல்வேறு காணொலிகள் மூலமாக உங்களோடு தொடர்புல இருப்போம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் நன்றி வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் விருப்பமான வெரைட்டியான பலகாரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த தேதிக்கும் தீபாவளியை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷலுடன் கொண்டாடுங்கள்.